20 ஆண்டு காலமாக மக்கள் எதிர்பார்த்த முத்துப்பேட்டை தாலுகா இன்று உதயம். காணொலி காட்சி வாயிலாக முதல்வர் இன்று தொடங்கி வைத்தார். திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டையை தலைமையிடமாக கொண்ட புதிய வட்டம் இன்று முதல் செயல்பட தொடங்கியுள்ளது. முத்துப்பேட்டையை தலைமையிடமாக கொண்ட புதிய தாலுகா வேண்டும் என கடந்த 20 ஆண்டு காலமாக அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்து வந்த நிலையில், கடந்த 2010 ஆண்டு அப்போதைய திமுக ஆட்சி காலத்தில் முத்துப்பேட்டை தாலுகா அறிவிப்பு வெளியானது. இதன் பின்னர் 2013 ஆண்டு அதிமுக ஆட்சி காலத்தில் இதற்கான அரசாணை வெளியிட்டது. அரசியல் காரணங்களுக்காக தொடர்ந்து முத்துப்பேட்டை தாலுகா அரசாணை நடைமுறைக்கு வராமல் இருந்த நிலையில், தமிழக முதல்வர் ஸ்டாலின் பொறுப்பேற்ற பின்னர் சட்டமன்றத்தில் இது தொடர்பான கோரிக்கையை திருத்துறைப்பூண்டி எம்எல்ஏ கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் விடுத்த கோரிக்கையை ஏற்று புதிதாக அரசாணை கடந்த மார்ச் 28 வெளியிடப்பட்டது. அதன்படி மன்னார்குடி வட்டத்திலிருந்தும் திருத்துறைப்பூண்டி வட்டத்திலிருந்தும் 38 கிராமங்கள் பிரித்தெடுக்கப்பட்டு முத்துப்பேட்டையை தலைமை இடமாக கொண்ட புதிய தனி வட்டம் செயல்பட தொடங்கியுள்ளது. இதனை தமிழக முதல்வர் ஸ்டாலின் சென்னையில் இருந்தபடி காணொலி காட்சி வழியாக முத்துப்பேட்டை தனி வட்டத்தை தொடங்கி வைத்தார். அதையொட்டி திருவாரூரில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் சாருஸ்ரீ, தமிழக அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதி AKS விஜயன், தாட்கோ தலைவர் மதிவானன், மாவட்ட ஊராட்சி தலைவர் தலையாமங்கலம் பாலு ஆகியோர் பங்கேற்றனர். கடந்த 20 ஆண்டு காலமாக விடுத்த கோரிக்கையை இன்று செயல்பாட்டிற்கு வந்ததையொட்டி முத்துப்பேட்டையில் பொதுமக்கள் மகிழ்ச்சி தெரிவித்தனர்.